வணக்கம். இப்போ நாம சில்வர் மைக்ரோ சார்ட் பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட் சார்ட். இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா இதில் லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா லைவில் ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் நமக்கு ஒவ்வொரு நாளும் கால்ஸ் வரும். சில்வர் பார்த்திங்க அப்படின்னா சில்வர் 3 விதமாக இருக்குது. சில்வர் மினி, சில்வர் மைக்ரோ. ஸோ நம்மகிட்ட என்ன பட்ஜெட் இருக்கோ, நம்மளால் எந்த அமௌண்ட் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ட்ரேட் பண்ண முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சில்வரை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நமக்கு லாட் சைஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர சில்வர்னுடைய மூவ்மெண்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். மூவ்மெண்ட்ஸில் பெரிய வித்தியாசங்கள் இருக்காது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சில்வர் மைக்ரோ 5 மினிட் சார்ட். இந்த சார்ட்டில் என்ன பண்ணுது அப்படின்னா டெய்லி வந்து கேண்டில்ஸ்டிக் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணோம். அந்த கேண்டில் எப்படிலாம் மூவ் பண்ணுது, அது எங்கிட்டு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றத அனலைஸ் பண்ணோம். இன்றைக்கி டேட் பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் 7, ஃப்ரைடே. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆச்சுல அந்த 5 மினிட் கேண்டில், அதில் பார்த்திங்கன்னா நமக்கு அப்பர் சைடில் ஒரு பிரேக் அவுட் ஆகுது. அந்த பிரேக் அவுட்டை வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறக்காண்டி என்ன பண்ணுதுன்னா இந்த சார்ட் நமக்கு பை கால் அப்படின்றனால க்ரீன் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த சார்ட்டில் டெய்லி பேசிஸில் எப்போல்லாம் ட்ரெண்ட் மாறுதோ அப்போலாம் நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். சில்வரில் இப்போலாம் வந்து பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. ஸோ மூவ்மெண்ட்டுன்றது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வந்திருக்கு. பெரிய மூவ்மெண்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் பேக் கொடுத்த மூவ்மெண்ட்லாம் இப்போதைக்கு பெருசாக கிடையாது. இதில் நம்ம சின்னதாக ஒரு ட்ரேட் பண்ணி, சின்னதாக ஒரு டார்கெட்ஸ் வச்சு அதில் ட்ரேட் பண்ணி அதில் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணுறது எப்படி அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நம்ம வந்து கைட் பண்ணுறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சார்ட் வழியாக தான். ஏன்னா இந்த சார்ட்டில் நீங்கள் சும்மா வீடியோ இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, அதே மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க. இதே மாதிரியே உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் எப்படி கால் வந்துச்சோ அந்த மாதிரி சார்ட்டில் உங்களுக்கு கால்ஸ் இமீடியட்டாக ஜெனரேட் ஆகும். பை பண்ணலான்னாலும் சரி, செல் பண்ணலாம், அதாவது என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட்ஸ் எய்ம் பண்ணால் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் கிடைக்கும். இப்போதைக்கு என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பை அட் 61,788. இதுதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். அந்த ஓப்பனர் ஃபஸ்ட்டு கேண்டில்லையே நமக்கு ஸ்ட்ரைட்டாக ஒயிட் கலர் லைனில் நமக்கு அப்பியர் ஆயிரும். மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் டார்கெட் லைன். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் லைன் ஃபஸ்ட் டார்கெட் 61,942. செகண்ட் க்ரீன் கலர் லைன் செகண்ட் டார்கெட் 62,096. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் ஒரு 150, செகண்ட் டார்கெட் அது அப்படியே ஒரு டபுளாக. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு டார்கெட் அஃபோர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை வச்சு ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு பைக்கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. இது எப்படி மூவ் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பைக்கால் ஜென்ரேட் ஆனது ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் கேண்டில் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 2 கேண்டில், அந்த 2 கேண்டில்லே ஒரு 90% ஆஃப் டார்கெட் அச்சீவ் பண்ணிருச்சு. பட் ஆனால் மார்க்கெட் டார்கெட்டை ரீச் கொடுக்கல, அதாவது பிரேக் அவுட் பண்ணல. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சின்னதாக ஒரு டவுனில் இறங்குச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ ரெக்கவரி கொடுத்ததில் நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 950 அப்புறமா நமக்கு ஜென்ரேட் ஆன பைக்கால் ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு. மொமெண்டம் அங்கேயோட நிற்கலை. அதுக்கப்புறமும் கண்டினியூஸாக ஒரு புல்லிஷ் மொமெண்டம் தான். அதில் நமக்கு செகண்ட் டார்கெட் ரேஞ்சான 62,096 பிரேக் அவுட் கொடுத்துச்சு. 300 பாயிண்ட் மொமெண்டம்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டு வரும். உங்களுடைய வேலை ஜஸ்ட் இதை பார்த்துட்டு இதில் வர ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஓன் ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னா அதையும் இதையும் ஒரு கம்பேர் பண்ணிக்கிட்டு இதை ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங் டூலாக யூஸ் பண்ணி இதில் வர ட்ரெண்டு வரும்போது நீங்கள் ஓகே ட்ரெண்ட் இப்போ ஒரு பை ட்ரெண்டில் இருக்குது, நம்ம ஸ்ட்ராட்டஜியோட ஒத்துப்போகுது அப்படின்னா நீங்கள் என்ட்ரி எடுத்து ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமாகவும் ஹெல்ப் பண்ணும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில்ஸ் நாங்கள் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.